சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரையம்பகே கௌரிநாராயணி நமோஸ்தோதே அரநம பார்வதி பதே அர மகாதேவ தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் மகாபரணி அப்படிங்கிற இந்த பரணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மாலயபக்ஷம் இந்த பக்ஷத்தை பற்றி நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த மாலைய பக்ஷத்தில் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் திதிக்கு சமமாக எடுத்து கொண்டாடப்படுகிறது இந்த மகாலய பக்ஷத்தில் பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் வந்து யமபெருமானுக்கு உரிய விசேஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம பெரியவங்களுக்கு சாதம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது மிக பெரிய விசேஷத்தை கொடுக்குமா சரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திர புஸ்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மகாபரணி அப்படிங்கிறது விசேஷமான நட்சத்திரம் அதுக்கப்புறம் அஷ்டமி அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பாதம் பாதம்சி இந்த விசேஷ புண்ணிய காலங்களில் இந்த காலங்களில் நம்ம வந்து அந்த நாள் அன்று நாம் ஸ்ராத்த காரியம் பண்ணினோம் அப்படின்னா அதற்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு சக்ருத் மகாலய ஸ்ராத்தம் அப்படின்னு ஒரு பெயரை கொடுத்துருக்காங்க பெரியவங்க ரிஷிக்களால் அனுஷ்டிக்கப்படக்கூடிய அற்புதமான இந்த நட்சத்திரம் அடுத்தது பார்த்துட்டேன்னா அஷ்டமி அடுத்தது பார்த்துட்டுனா துவாதசி இந்த திதிகள் இந்த மகாலய பக்ஷத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய சாத காரியங்கள் பண்ணிவிட்டாருன்னா அது நேராக அவளுடைய திருப்திக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக இது வெறும் பரணி இல்லாமல் மகாபரணின்னு இதை கொண்டாடப்படுகிறான் இப்போ யமனுக்கு பிடித்தமானது யமதர்ம ராஜாவால் கருணைக்குண்டான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு சொல்லுவா இந்த திதி அன்னைக்கு நம்ம திதி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கருணை கிடைக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லுவா அப்போ யாருக்காவது பாதகம் இருந்தால் கூட அந்த பாதகம் விலகி போகும்னு சொல்லுவா அப்பேற்பட்ட அற்புதமானது இந்த மகாபரணின்னு சொல்லக்கூடிய பரணி இந்த நாளன்னைக்கு சிராத காரியங்கள் பண்ணி காகத்துக்கு சாப்பாடு வைத்து நம்ம பித்ருக்களை வேண்டது உன்னதமான உச்சிதமான அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மகாபரணி அன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்துக்கு சுக்ருத் மகாலய சிராத்தம்னே பேர் இது பரணி அடுத்தது அஷ்டமி துவாதசி இந்த நட்சத்திரம் திதிகளுக்கு சமமாக இந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான நட்சத்திரமாக இந்த மகாபரணி நட்சத்திரம் வர்றது இது ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவா அதுவும் இந்த வருஷம் வர்றது பார்த்துட்டா எட்டு வருஷம் கழித்து வர்றது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது ஆக இது வாக்கியத்தில் மட்டும்தான் ஆக இந்த நாலன்னைக்கு நம்ம வந்து பிரார்த்தனை செய்து நம்ம பெரியவர்களுக்கு ஸ்ரத்தையான திதிகள் கொடுக்கும்போது இது வெறும் பரணி இல்லாத மகாபரணியாக மாறும் மகாபரணி உங்களை தரணியில் கொண்டு ஆளக்கூடிய சக்தியை கொடுக்கும்னு சொல்லுவா மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரகரோகிறான் நன்றி